ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நித்யாஸ் ஹோம் அண்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான ஒரு ஹெல்த்தியான ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா நெல்லிக்காய் சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெல்லிக்காய் சாதம் செய்யறதுக்கு நான் 5 நெல்லிக்காய்களை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாய், 7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், நெல்லிக்காய் இது மூணுத்தையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து தாளிக்கிறதுக்காக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது மூணும் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணணும். இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வேர்க்கடலை, அந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. இப்போ வந்து கொரோனா வந்து ரொம்ப அதிகமாக பரவிட்டு வர்றதுனால நம்ம வந்து விட்டமின் சி உள்ள பொருட்கள் வந்து நிறைய எடுத்துக்கணும். லெமன், இந்த மாதிரி நெல்லிக்காய் இந்த மாதிரிலாம் அதிகமாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி ரைஸாக செஞ்சும் சாப்பிடலாம், இல்லை ஜூஸ் மாதிரி செஞ்சும் நீங்கள் குடிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த நெல்லிக்காய் விழுது வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். நெல்லிக்காய், பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த அரைச்ச விழுதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் இதுவுமே நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த நெல்லிக்காய் விழுதோட ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் மஞ்சள் தூள் ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வடிச்சு வச்சிருக்கிற ரைஸை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த நெல்லிக்காய் விழுதுகளோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த ரைஸை. இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு நம்மளுக்கு நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு சுவையான, சூப்பரான, ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நெல்லிக்காய் விரும்பாத பிள்ளைகள் கூட இந்த நெல்லிக்காய் சாதம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.